அம்பாள் அனுகிரகம், அம்பாள் கிருபை. இந்த வாராகியுடைய சந்தோஷமான அன்பு ஆனந்தமான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நம்மளுடைய கோடம்பாக்கத்தில் இருக்க கருமாரியம்மன் கோயில் ஆண்டவர் நகர் முதல் தெருவில் உள்ள இந்த அம்பாள் ரொம்ப அற்புதமான அம்பாள். ரொம்ப பெரிய பாக்கியம் வேணும். ஏன்னா இந்த அம்பாள் பரிபூர்ணமான அனுகிரகத்தினால் இங்கே வாராகி, ரத்தங்கிரா, 18-ஆம் படி கருப்பண்ண சுவாமி, சொர்ணாகாச பைரவர், சிவன், அண்ணாமலையார், பச்சமரகதீஸ்வரர் சொல்லிட்டு என்னெல்லாம் சுவாமிகள் அம்பாளுடைய பரிபூர்ணமான அனுகிரகம், பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தினால, இந்த அம்பாளுடைய அனுகிரகத்தினால இவ்வளோ சுவாமியும் நம்ம பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். இது அற்புதமான ஒரு நிகழ்வு. இந்த ஆஷாட நவராத்திரியில, வாராகியுடைய ஆஷாட நவராத்திரியில, வாராகிக்காக வரும் ஞாயிற்றுக்கிழமை 21-ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஒரே நாளில் 9 கால பூஜை பண்றோம். நவ யாகம் சொல்லுவாங்க. இந்த நவ யாகம் 9 யாகம் சொல்லுவாங்க. இந்த யாகத்துக்கு ஏன் இந்த யாகம் நாங்க பண்றோன்றத முதல்ல நான் சொல்லிடுறேன். இங்க சோழி பிரசன்னம் பாக்குறவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள். சோழி பார்க்க வரவங்க அத்தனை பேருக்குமே பாத்தீங்கன்னா குழந்தை வரத்துல சிக்கல் இருக்கும், அதே மாதிரி வந்து கல்யாண தடை இருக்கும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனைகள் இருக்கும், அதே மாதிரி முக்கியமா பண வரவு, பண வசியம், அதாவது பணம்ன்றது வந்து ரொம்ப பெரிய ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு சுச்சுவேஷன். வர அத்தனை பேருக்குமே, இங்க வர அத்தனை பேருமே வியாபாரத்துல தடை இருக்கும், கடன் ப்ராப்ளத்துல இருக்கும், குடும்பத்துல அந்த பணத்தை மீட் அவுட் பண்ண முடியாம, எக்ஸ்பென்ஸை மீட் அவுட் பண்ண முடியாம தத்தளிக்கிற மக்கள். இது அத்தனை மக்களுக்கும் இது ஒரு அற்புதமான வரப்பிரசாதம் சொல்லணும். இந்த பணக்கலைய, பண வருவை எப்படி நம்ம ஓமத்து மூலமா பண்ணலாம், இந்த வாழ்க்கையில வரவங்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்கு அற்புதமான அனுகிரகம் எப்படி கிடைக்கும், அதே மாதிரி திருமண தடை, ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி 35-42 வயசு ஆகியும் இன்னும் எனக்கு வந்து கல்யாண பாக்கியம் வரலன்னு சொல்லி நிறைய பேர் வந்து நிக்கிறவங்க உண்டு. அதே போல குழந்தை செல்வத்துக்காக 10 வருஷம், 5 வருஷம், 7 வருஷம் குழந்தைக்காக எதிர்பார்க்கவங்களுக்கு நிறைய பேர் உண்டு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு உடலாத ஒரு குடும்பத்துல பாத்தீங்கன்னா அந்த குடும்பம் எதுவுமே, அதாவது வந்து வம்ச வித்தியே இல்லாம, அதாவது ஒரு குடும்பத்துல பாத்தீங்கன்னா 3 பேர் இருப்பாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரச்சனையில இருக்கிறாங்க. அந்த மாதிரி 3 பேர் ஒரு குடும்பத்துல 3 பெண்களோ இல்ல 3 ஆண்களோ இருக்கிறாங்கன்னு வச்சிங்களேன், அவங்க குடும்பத்துல வந்து ஒரு நிம்மதி இருக்கல, சந்தோஷம் இல்லைன்னு சொல்றாங்க. அவங்களுக்காக இந்த முன்னோர்கள் சாபம், அதாவது கர்ம, பழைய கர்மாவை போக்கி புதிய கர்மாவை, நம்ம பழைய கர்மாவுடைய அனுபவிக்கிறதுல நன்மையை பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த யாகத்தை பிளான் பண்றோம். இந்த யாகம் பரிபூர்ணமான அனுகிரகம். ஏன் இந்த ஒரே நாள்ல 9 யாகம் பண்றோம்னா, முதல் யாகம் நம்மளுடைய யாகத்துடைய முதல் பலன் பாத்தீங்கன்னா, நம்மளுடைய எப்பவுமே நான் சொல்வேன், விநாயகப் பெருமானை தான் நம்மள குறிக்கணும்னு சொல்றேன். அந்த விநாயகப் பெருமானுடைய பரிபூர்ணமான அருளும் ஆசீர்வாதமும் அந்த விநாயகருடைய ஆசீர்வாதம் சொல்லுவாங்க. அதனால முதல் காலையில 9 மணிக்கு விநாயகருடைய ஹோமம், அதாவது கணபதி ஹோமம். கணபதி ஹோமம் முடிஞ்சவுடனே மிருதுக ஹோமம் சொல்லுவாங்க. இந்த ஹோமம் உடல் ஆரோக்கியத்துல நிறைய பேர் பிரச்சனை இருப்பாங்க, ஹாஸ்பிட்டலைஸ் நிறைய பேர் இருப்பாங்க, யம பயம் சொல்லுவாங்க. அந்த யம பயத்தை போக்குறதுக்காக இந்த அற்புதமான ஒரு நிகழ்வு. என்னுடைய அனுகிரகமும் அருளும் ஆனந்த நமஸ்காரங்கள். இந்த ஆனந்த நமஸ்காரத்தோட இந்த கோடம்பாக்கம் ஆண்டவர் நகர் கருமாரியம்மன் கோயில்ல 21-ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு 9 யாகம் நவயாகம், இந்த யாகத்துல வந்து கலந்துக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில பண வரவு வரும், கடன் தொல்லை தீரும், வாழ்க்கை இன்மையாக இருக்கும், நன்மையாக இருக்கும். இந்த 9 யாகமும் தொடர்ச்சியா வந்து கலந்துக்குங்க, இந்த வாழ்க்கையில எல்லாருக்கும் சுபிக்ஷத்தை கொடுப்பாங்க.